மூக்குர்த்தி மலையில் உற்பத்தியாகும் நீலகிரி தோடர் மக்களின் புனித ஆறான மூக்குர்த்தி ஆறு அங்கிருந்து வழிந்து வந்து பைக்கார ஆறாக பெயர் பெற்று முதுமலை வழியாக செல்லும் பொழுது மாயார் ஆறாக பெயர் மாறி முடிவில் பவானி அணையை அடைகின்றது. மாவட்டத்தின் பெரிய ஆறாக கூறப்படும் இதன் குறுக்கே 1932 அணை கட்டப்பட்டு நீர் சிங்காரா மின் திட்டத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது. இந்த நிலையில் 1994 இந்த நீர்த்தேக்கத்தின் அமைப்பும் இயற்கை சோலைகளும் ரம்யமான காட்சியையும் கண்டு அன்றைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா இங்கு சுற்றுலாத்துறையின் கீழ் படகு சவாரி தொடங்க உத்தரவிட்டார். 110 அடி ஆழம் கொண்ட இந்த அணையில் மொத்தம் 24 படகுகள் பயன்படுத்தப்படுகின்றது. இதில் 4 படகுகள் வேக படகுகளாகும், மீதமுள்ளவை இயந்திர படகுகளாகும். இயந்திர படகில் பயணிக்க 20 நிமிடத்திற்கு 815 முதல் 935 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது. வேக படகில் செல்ல 10 நிமிடத்திற்கு 840 ரூபாய் கட்டணமாக வாங்கப்படுகின்றது. கொரோனா தடுப்பு விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டு உயிர்காப்பு ஜாக்கெட் கட்டாயமாக அணிய வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்படுகின்றது. இயற்கை எழில்மிக்க பைக்கார அணையில் படகு சவாரி செய்ய ஆண்டுக்கு சுமார் 3 லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இவர்கள் அனைவரும் பாதுகாப்புடன் வந்து செல்ல அனைத்து பாதுகாப்பு முறைகளும் இங்கு கையாளப்படுகின்றது. ஊட்டி வரும் ஒவ்வொரு சுற்றுலா பயணியும் காண வேண்டிய இடம் பைக்கார நீர்த்தேக்கமாகும். நியூஸ் பேப்பர்.